Hey, hello friends, welcome back to my channel Swarnalatha vlog. So in this video la enna paaka pora appdin pathina nama vandu or interesting ana or person ah nama meet panna porom indha video la. So avangaloda work dhaan ipo neenga paathirukkeenga. Avanga vandu or comic ana or drawing pandra or artist dhaan. So avanga vandu super ah drawing pannuvaanga. Recent ah vandu avangaloda work vandha enakku romba pidichirundhuchu. So adanalada dhaan avanga video edukalam appdin solittu na indha video la ellame detailed ah vandu na video eduthu kaatirukken avangalukku. So இவங்க பாத்தீங்கன்னா 2 minutesல வந்து நம்ம அவங்க முன்னாடி போய் உட்கார்ந்தோம்னா நம்மள வந்து அழகா வந்து காமிக்கலா வரையி கொடுப்பாங்க நமக்கிட்ட. சோ சூப்பரா இருக்கும். சோ 2 minutes அப்படினு பாக்கும்போது வெறும் அவுட்லைன் மட்டும் அவங்க அழகா வரையி கொடுத்துருவாங்க. அண்ட் அதுக்கு அப்புறம் ফুল ஃப்ளெச்சடா உங்களுக்கு வேணும் அப்படினாலும் அவங்க அழகா கலரிங் பண்ணி சூப்பரா பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. சோ அவங்களோட வர்க் தான் இது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. So, நம்மள நிறைய பேர் ரீசன்ட் டைம்ல இந்த மாதிரி போர்ட்ரேட்ஸ் அண்ட் வந்து டிஜிட்டல் ஆர்ட் அந்த மாதிரி டிராயிங் எல்லாம் நமக்கு நிறைய இன்ட்ரஸ்ட் இருக்கும். சோ காமிக் ஆர்ட் உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படி நினைக்கிறேன். சோ உங்க யாருக்காவது பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து அவங்கள செக் அவுட் பண்ணி பாருங்க. அவங்க வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அதாவது டைரக்டா போய் அவங்கள பார்த்து நீங்க டைரக்டா எனக்கு வரையி கொடுங்க அப்படினு கேட்டாலும் அவங்க நீட்டா அது பண்ணி கொடுப்பாங்க. உங்களால வந்து அவங்கள டைரக்டா போய் பார்க்க முடியல அப்படினாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆன்லைன்லயே அவங்க வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு பிக்சர் அனுப்புனீங்கனா அத பார்த்து அவங்க வந்து அப்படியே காமிக்கலா வந்து ஒரு ஆர்ட் பண்ணி உங்களுக்கு அதை சென்ட் பண்ணுவாங்க டிஜிட்டல் மூலமாவே. ஸோ அந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இப்போ உங்கள் யாருக்காவது இந்த வீடியோ பார்த்து இந்த மாதிரி எனக்கு ட்ராயிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது அண்ட் வாட்ஸ்அப்பும் இருக்குது. ரெண்டுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எய்தர் இன்ஸ்டாகிராம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் ரெண்டில் எதுலையாவது ஒன்றில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கேட்டு நீங்கள் வந்து ஒரு பிக்சர் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அழகாக ட்ரா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ்லலாம் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கூட ட்ரிச்சி புக் ஃபேரில் வந்து அவங்க வந்து ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரிச்சி புக் ஃபேர் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ கூட கம்மிங் ஃப்ரைடே வந்து வெஸ்ட்ரி ஸ்கூலில் ஒரு எக்ஸிபிஷன் நடக்க போகுது. ஸோ அங்கேயும் போய் அவங்க ட்ரா பண்ணுறதா இருக்காங்க. உங்கள் யாருக்காவது இவங்க ஒர்க் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் அங்கே செக் அவுட் பண்ணி பாருங்கள். இவங்க வந்து சூப்பராக ட்ராயிங் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனா அவங்களோட ஹார்ட் காப்பிஸ் தான். ஸோ ப்ரீவியஸாக அவங்க பண்ணியிருப்பாங்களே ஆன்லைனில் இந்த மாதிரி வரைஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது வரைஞ்சி அதை பிக் எடுத்து சென்ட் பண்ணிட்டு அவங்க வந்து ஹார்ட் காப்பியை வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். எல்லா ஒர்க்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டைரெக்டாகவே அவங்கள்ட்ட பேசி எல்லாமே அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இது எப்படி எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க? நான் ஃபஸ்ட்டு முக்கம்பூரில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வெறும் 20 ரூபாய்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது 100 ருபீஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க இந்த ட்ராயிங்? இது ஆக்சுவலாக வந்து இதோட கான்செப்ட் என்னென்னா பாரிஸில் வந்து சுற்றுலா தலத்தில் வந்து கஸ்டமர்ஸை மகிழ்விக்கிறதுக்காக அங்கே இதோட கான்செப்டே என்னென்னா ஸ்ட்ரீட் ஆர்ட் தான், தெருவில் உட்காந்து வரைகிறது தான் இதோட கான்செப்ட்டு. ஸோ நான் வந்து பிடி மாஸ்டருக்கு படிச்சிருக்கேன். படிச்சுட்டு ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்தேன். அப்படி பார்க்குறப்போ எங்கள் அப்பாவோட மைண்ட் செட் என்னென்னா இந்த மாதிரி படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு எங்கள் அப்பாட்ட சொல்கிறப்போ அவங்களுக்கு அது சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் நான் திருச்சியில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னை மெரினாவில் போயிட்டு ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணி அது நல்லா சக்ஸஸாக தான் ஆச்சு. பட் ரெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்னால திரும்ப திருச்சியிலே வந்து ஃபஸ்ட்டு முக்கம்புள்ள ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே அந்த அங்கே வர பீப்புள்ஸ் என்னென்னா ஃபுல்லாக அந்த வில்லேஜ்லேருந்து தான் வராங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஆர்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங்கே புரியல. அவங்களுக்கு என்ன வேணும்னா போர்ட்ரேட் போர்ட்ரேட் தான் வேணுங்கிற ஒரு மைண்ட் செட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே செட் ஆகாது அப்படின்னு திருச்சி சயின்ஸ் பார்க்கில் உட்காந்து பண்ணேன். அங்கே ஓரளவுக்கு ரீச் போச்சு, நல்லா சேல்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் திருச்சி புக் ஃபேரில் பண்ணேன். அப்புறம் பாண்டிச்சேரி போனேன் ஒரு தாட்டி ஃப்ரெண்ட் மேரேஜுக்கு. ஸோ அங்கே ட்ரை பண்ணி பார்த்தா அங்கே ஃபாரினர்ஸ் அங்கே ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தி. பட் எனக்கு திருச்சிக்குள்ளே பண்ணணும், ஒரு நேம் ஆகணும் அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்து உங்களை வந்து உங்கள் ஒர்க் வந்து பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு, எப்படி உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறது? என் இன்ஸ்டா ஐடி வாட்ஸ்அப் பண்ணாலே போதும். ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணால் இப்போது ஒன் டே இன்னைக்கு மார்னிங் அல்ல இன்றைக்கி நைட்டு சென்ட் பண்ணுறாங்கன்னா மறுநாள் ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கு மறுநாள் ரெண்டாவது நாள் காலையிலே அவங்களுக்கு ஆர்டர் போயிடும். ஃப்ரேம் ஒர்க்காகவும் போகும், இல்லை பேப்பர் ஒர்க்காக கேட்டாலும் போகும். ஓகே, இப்போ டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பண்ணணும் அப்படின்னு நினச்சா உங்களை எங்கே பார்க்கலாம்? அது ஆக்சுவலாக நான் லைவ் ஈவெண்ட் ஆர்ட் தான் பண்ணுறேன். இது கான்செப்ட் என்னென்னா இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் என்னென்னா வெறும் குஸ்கா கோழிக்கறி அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக இருந்துச்சு. அது போக போக மாதிரி பிரியாணி ஆச்சு, அப்புறம் பஞ்சு மிட்டாய் வந்துச்சு, அப்புறம் ஐஸ் வந்துச்சு. இந்த மாதிரி இது என்னால் ஒரு ஈவெண்ட்டில் போயிட்டு இப்படி ஒரு கல்ச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட். ஸோ பர்த்டே பார்ட்டிஸ் மேரேஜ் பார்ட்டிஸ் எனி ஈவெண்ட் யூ கேன் காண்டாக்ட் மீ. ஸோ இப்போ ஈவெண்ட்லாம் கூப்பிட்டா எப்படி பேக்கேஜ் வந்து எப்படி பேசுவீங்க? பேக்கேஜ் வந்து 1 hour 1500. நான் 1 hour 20-30 face கவர் பண்ணேன். ஒரு face 100 ருபீஸ், அது நியர்லி 2000-3000 வரும்.
பட் 1,000 சார்ஜ் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு சாம்பிள் மட்டும் வரைஞ்சி காட்டுறேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்? ஸோ இப்படி தான் வந்து அவங்க ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 மினிட்ஸ் தான் ஆகும், ரொம்ப நேரம்லாம் ஆகவே ஆகாது. கரெக்டாக 2 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ 2 மினிட்ஸில் வந்து அழகாக அந்த அவுட்லைன் மட்டும் கொடுத்துருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் அந்த கலரிங் அதெல்லாம் வேணும்னா நம்ம வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க அழகாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக ட்ராயிங்லாம் ஐ மீன் கலரிங்லாம் பண்ணி அழகாக நமக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பேசின எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க இதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம். ஸோ அவங்க இருந்த வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு பேஷனுக்காக மட்டும்தான் இது எல்லாமே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அவங்க ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஏதாவது ஈவெண்ட்ஸ், அதாவது மேரேஜ் அண்ட் ரிசப்ஷன் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஃபன் ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்களை வந்து நீங்கள் புக் பண்ணலாம். ஏன்னா நல்லாயிருக்கும், ஒரு ட்ராயிங் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்கிறதுலாம் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து 2 மினிட்ஸில் நமக்கு கிடச்ச அவுட்புட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே லைட்டாக அந்த டச் அப்ஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த ட்ரெஸ்ஸோட கலர்ஸு அந்த மாதிரி அங்கங்கே லைட்டாக கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இவங்களை டைரெக்டாக நீங்கள் பார்க்க முடியல அப்படின்னாலும் ஆன்லைனில் ஐ மீன் இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஹார்ட் காப்பியாகவே வேணும், எனக்கு சாஃப்ட் காப்பிலாம் பிடிக்கல, ஹார்ட் காப்பி தான் வேணும் அப்படின்னு கேட்டாலும் அவங்க வந்து கொரியரில் வந்து இந்த மாதிரி சென்ட் பண்ணி விடுறாங்க. அதாவது இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நமக்கு வீட்டுக்கு வந்து சேர்கிற மாதிரி அவங்க வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ இதுக்கு மேலே இன்னும் நீங்கள் நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டான எனக்கு நல்ல ஒரு கலரிங்கான ட்ராயிங் வேணும் அப்படின்னு கேட்டாலும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணி தருவாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த ட்ராயிங் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அண்ணாவோட வந்து நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் வெஸ்ட்ரி ஸ்கூலில் அவங்க எக்ஸிபிஷன் நடக்குது இப்போ கம்மிங் ஃப்ரைடே, அதாவது அக்டோபர் 21. ஸோ அங்கே வந்து அவங்க வந்து ட்ரா பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அப்படி கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்கள் எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும்